ஞானிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் சாலமோனின் பிரசங்கம். பைத்தியங்கள் கூட எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் இயேசுவின் பிரசங்கமாயிருந்தது. இங்கே அவன் பைத்தியத்தை எழுதும் போது அவன் என்ன எதற்காக எழுதுகிறான்? 14 வாசிப்போம். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று கண்டேன். என்னைக்கு நான் பைத்தியத்தை பார்த்தேனோ, பைத்தியம்னா என்னன்னு பார்த்தேனோ, அன்றைக்கே என் மனசு என்ன ஆயிடுச்சு? சஞ்சலமாயிருச்சு. என்ன சஞ்சலம்னா, இவன் இதுவரைக்கும் ஞானம்தான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தான். பைத்தியத்தை பார்த்த உடனே ஞானிக்கு நேரிடுவது போலவே மூடனுக்கும் நேரிடுகிறது என்பதை அவன் பார்த்தபோது அவன் என்ன செஞ்சிட்டான்? மாயை மனதுக்கு சஞ்சலம் ஆயிட்டான். அடுத்த வசனம் சொல்கிறான், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் தான்டா. அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை பேசும்போது பாருங்கள், அது பைத்தியமான பிரசங்கமாக இருக்கும். ஆனால் அதுதான் தேவனுடைய ஞானமாக இருந்தது. அதை பற்றி நான் ஒரு கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புகிறேன். இவன் பேசின பல விஷயத்தை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பிரேக் பண்ணார். சாலமோன் சொன்னால் சோம்பேறி குளிர்கிறது என்று என்ன செய்ய மாட்டான், உள மாட்டான், விதைக்க மாட்டான், உழுவ மாட்டான், அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது அப்படின்னா. இயேசு சொன்னார், நீங்கள் விதைக்காததை அறுப்பதற்கு நான் உங்களை அனுப்புகிறேன். ஐயா, அவர் சாலமுனியா? நான் சாலமுனை பார்க்கலும் பெரியவர். ஞானிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் சாலமுனின் பிரசங்கம். பைத்தியங்கள் கூட எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் இயேசுவின் பிரசங்கமாயிருந்தது. அதனால தான் ஞானிகள் வந்து அந்த விஷயத்தை வந்து என்ன செய்யலை, வந்து விரும்புகிறது இல்லை. சாக்ரட்டிஸுடைய வந்து அவனுடைய குருகுலத்தில் வெளியில் எழுதப்பட்ட வார்த்தை, எவன் முட்டாலோ அவன் இந்த எல்லையை தாண்டி உள்ளே வரக்கூடாது. இதை வெளியில் எழுதி போட்டிருப்பாங்களாம். முட்டாள்கள் எவனும் உள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா அறிவாளிகள் வாசம் செய்கிற சொல்லம். ஆனால் தேவனுடைய பைபிள் காலேஜில் என்ன எழுதப்பட்டிருக்கு, எவன் பேதையோ அவன் இங்கே வர கடவுள். ஸோ இங்கே தேவன் வந்து பைத்தியங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், தட்ஸ் வாட் கிரேஸ் மெசேஜ். பாவிகள் எப்படி இல்லாதவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், மதியீனமானவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆமா ஏழைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், படிப்பறிவில்லாதவர்கள், வேதறிவில்லாதவர்கள், அல்லது வந்து மூடர்கள், பாவிகள், துன்மார்க்கர்கள், இவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இதுதான் கிருபையின் செய்தியாக இருக்கிறது.